அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூஹ் அலஹிசலாம் அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா திருக்குர் ஆனில் கூறப்பட்ட இருபத்தி ஐந்து நபிமார்களில் நோஹ் அலிஹிசலாம் அவர்களும் ஒருவர் ஆவார்கள் ஆதம் அலிஹிசலாம் அவர்கள் ஆயிரம் வருடங்கள் கழித்து நூலாம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பினான் அந்த சமயத்தில் மக்களின் தொகை அதிகரித்து விட்டது அந்த நேரத்துல ஷைதான் மக்களை வழி கொண்டு இருந்தான் மக்கள் அனைவருமே சிலைகளை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க எனவே அல்லாஹுத்தாலா மக்களை நேர்வழியில் கொண்டு வருவதற்காக நூ அலஹி சலாம் அவர்களை அல்லாஹு தாலா அனுப்பினான் நூஹ் அலஹி சலாம் அவர்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கும் மக்களை பார்த்து அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் மேலும் அவனையே நீங்கள் வணங்குங்கள் வானம் பூமி மரம் மலைன்னு இந்த உலகத்துல அனைத்தையும் படைத்தது அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தாம ஏன் இந்த சிலைகளை வணங்குறீங்க அப்படின்னு அந்த மக்களை பார்த்து நூஹ் நபி கேக்குறாங்க அந்த மக்கள் நூஹ் நபி சொல்வதாக எண்ணி அவர்களுடைய பேச்சை நம்பவில்லை அந்த மக்களுக்கு நூஹ் நபி எவ்வளவோ நல்லுபதேசம் செய்றாங்க ஆனா அந்த மக்கள் சிலைகளை தான் வழிபட்டு வந்தாங்க எனவே நூஹ் நபி அயறாமல் இரவு பகல்னு மக்களை நல்வழியில் அழைத்தபடியே இருக்காங்க எனவே கொஞ்ச மக்கள் மட்டும் நூஹ் நபியுடைய நல்லுபதேசத்தை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள் இப்போ இரண்டு பிரிவினைகளாக ஆயிட்டாங்க ஒரு பிரிவினை மக்கள் இஸ்லாத்தை ஏற்று கொண்டார்கள் இன்னொரு பிரிவினை மக்கள் சிலைகளை வழிபடக்கூடிய காபிர்களாக இருந்தார்கள் தொடர்ந்து நல்லுபதேசம் செய்து கொண்டிருந்த நூஹ் நபியிடம் சிலைகளை வணங்கும் காபீர் மக்கள் வந்து நீங்க சொல்ற பொய்களை நிறுத்திக்கோங்க அப்படி இல்லைனா கல் எறிவோம் மிரட்டுறாங்க ஆனாலும் நபி அதையெல்லாம் பொருட்படுத்தாம உபதேசம் செய்தபடியே இருக்காங்க இதை கவனித்து கொண்டிருந்த காபிர்கள் நூஹ் நபி மீது கல் எறியாங்க மேலும் கம்பால் அடிச்சு துன்புறுத்துறாங்க அது மட்டும் இல்லாம நூஹ் நபியை பார்த்து நீயும் எங்களை மாதிரி ஒரு மனிதன் தான் நாங்க எதுக்காக உன் பேச்ச கேட்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு நூஹ் நபி சொல்றாங்க நான் சொல்றதை கேளுங்க நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் நீங்க சிலைகளை வணங்குவது ரொம்ப தவறு அதன் மூலமாக நீங்கள் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா நூஹ் நபியோட பேச்ச நம்பாம அந்த காஃபிர்கள் நூஹ் நபியை திரும்பவும் அடிக்கிறாங்க நூஹ் நபி அந்த காஃபிர்களை பார்த்து இதற்கு அல்லாஹ் உங்களை ஒரு நாள் தண்டிப்பான் அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு நடந்துமே நூஹ் நபி உபதேசம் செய்து கொண்டே தான் இருந்தாங்க பல வருடங்கள் கழிந்தது காஃபிர்களின் எண்ணிக்கை அதிகமானது ஒரு நாள் இரவில் நூஹ் நபி இறைவனை வணங்கி கொண்டிருந்தாங்க அப்போதான் அல்லாஹு தாலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கட்டளை கட்டளையிடுறான் கவலை கொள்ளாதீர்கள் நான் சொன்னத நீங்க சரியா செஞ்சு முடிச்சுட்டீங்க நான் இங்க இருக்கிற காஃபிர்களை அழிக்க போகிறேன் முஸ்லிம்கள் மற்றும் பிராணிகளை தவிர அனைத்து காபிர்களுமே அழிய மரங்களை நடும்படி அல்லாஹு தாலா ஆணையிடுறான் அதுக்கான காரணம் நபிக்கு தெரியல இருந்தாலும் இந்த வேலையை நபி செஞ்சு முடிக்கிறாங்க கூடவே முஸ்லிம்களும் சேர்ந்து உதவி செய்றாங்க பல வருடங்களாக மரம் நட்டு கொண்டே இருக்காங்க பின்பு திரும்பவும் அலாஹு நோஹ் நபிக்கு ஒரு பெரிய கப்பலை கட்டும்படி ஆணையின்றான் நோஹ் அலிஹிசலாம் அவர்கள் கப்பலை எப்படி கட்டுவது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே கப்பலை கட்டியதே இல்லை பின்பு மலக்குமார்களின் உதவியுடன் கப்பலை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய பிள்ளைகளும் மேலும் முஸ்லிம்களும் உதவி செய்யறாங்க கப்பல் கட்டுவதற்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க ஊரை விட்டு தூரமாக மலைப்பகுதியின் உச்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க கப்பல் கட்டுறதுக்கு கப்பல் கட்டுவதற்கு மரக்கட்டைகள் தேவைப்படுது பல வருடங்களுக்கு முன்பு நட்டு வைத்த மரத்தை அறுத்து அதனுடைய மரக்கட்டைகளை கொண்டு கப்பலை கட்டினார்கள் இப்போதான் நூஹ் நபிக்கு புரியுது அல்லாஹு ஏன் மரங்களை நட்டு வைக்கும்படி கட்டளையிட்டான் என்று அந்த கப்பலை கட்டுவதற்கு இரவும் பகலுமாக நூஹ் நபியும் பிற முஸ்லிம்களும் உழைக்கிறாங்க மேலும் கப்பலை கட்டுவதை பார்த்த காஃபிர்கள் கேலி செய்றாங்க இவன் சரியான முட்டா கால் மர உச்சியில போய் கப்பலை கட்டுறான் இதை எப்படி கடலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு காஃபிர்கள் ஏளனமாக பேசுறாங்க ஆனால் நூஹ் நபி பொறுமையை கையாண்டார்கள் நேரம் வரும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நூஹ் நபி சொல்றாங்க அந்த காஃபிர்கள் நூஹ் நபியை முட்டாளாகவே பார்த்தாங்க பல மாதங்களுக்கு பின்பு நோஹ் நபி அந்த கப்பலை கட்டி முடிக்கிறாங்க மேலும் இறைவனுக்கு நன்றியும் செலுத்துறாங்க ஒரு நாள் அல்லாஹு தாலா நூஹ் நபியிடம் பூமியில் வெள்ளத்தை ஏற்படுத்தி காஃபிர்களை அழிக்க போவதாக சொல்றான் வெள்ளம் எப்போது வரும் என்ற அறிகுறியவும் தாலா நூஹ் நபிக்கு சொல்றான் உங்களுடைய வீட்டில் உள்ள அடுப்பில் எப்போது தண்ணீர் வர ஆரம்பிக்குதோ அந்த நாள்தான் வெள்ளம் வரும் அப்படின்னு அல்லாஹு தாலா அறிகுறிய சொல்றான் நோஹ் நபி கட்டிய கப்பலில் மூன்று பிரிவுகள் இருந்தன முதல் பிரிவு பறவைகளுக்கு இரண்டாவது பிரிவு மனிதர்களுக்கு மூன்றாவது பிரிவு விலங்குகளுக்கு என்று அமைக்கப்பட்டிருந்தது ஒரு நாள் பறவைகளும் விலங்குகளும் கப்பலை நோக்கி ஜோடி ஜோடியாக வந்து கொண்டிருந்தது மேலும் அந்த கப்பல் விலங்குகள் மற்றும் பறவைகளால் நிரப்பப்பட்டது இதை பார்த்த நூஹ் நபி ஆச்சரியப்படுறாங்க நூஹ் நபி அவங்க வீட்டுல இருக்கும்போது போது அடுப்பில் இருந்து தண்ணீர் வருவதை பாக்குறாங்க இதற்காக தான் நான் காத்திருந்தேன் இந்த அடையாளத்திற்காக தான் நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க நூ ஹலிசலாம் அவர்கள் வெள்ளம் வரப்போவதை அறிந்து கொண்டார்கள் பின்பு மழை பொழிய ஆரம்பித்தது நேரத்தை வீணாக்காமல் உடனே நூ ஹலிகிசலாம் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே சென்று கப்பலை கட்ட உதவிய அனைத்து முஸ்லிம்களையுமே அழைக்கிறாங்க உடனே அனைத்து மக்களையும் விரைவாக கப்பலில் ஏறும்படி கூறினார்கள் இதை கண்ட காபிர்களுக்கு எதுவுமே புரியல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே அவங்களுக்கு புரியல இன்னும் நூஹ் நபியை அந்த காபிர்கள் முட்டாளனை கேலி செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனா நூஹ் நபி இதை எதையுமே கண்டுக்காம மக்களை கப்பலில் ஏற்றி கொண்டிருந்தார்கள் முஸ்லிம்கள் எல்லாருமே அந்த கப்பல்ல ஏறிட்டாங்க ஆனா நூஹ் நபியுடைய மனைவியும் ஒரு மகன் மட்டும் ஏற மறுத்தார்கள் ஏனா அவங்க ரெண்டு பேருமே இறைவனை நிராகரிப்பவர்கள் அல்லாஹு தாலா திருக்குர் ஆனில் காபியர்களுக்கு உதாரணமாக இரு பெண்மணிகளை குறிப்பிடுகிறான் ஒன்று நூஹ் அலிஹிசலாம் அவர்களின் மனைவியும் லூத் அவர்களின் மனைவியும் எனவே நூஹ் நபியுடைய மனைவி இறைவனை நிராகரிப்பவர்களாக இருந்துள்ளார்கள் மேலும் நூ அலகிசலாம் அவர்களுடைய மகன் நான் என்ன வெள்ளத்துல இருந்து காப்பாத்திக்குவேன் நான் என்ன பார்த்துப்பேன் என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு மழை அதிகமாக பொழிய ஆரம்பித்தது நூஹ் நபி கப்பலை நோக்கி சென்று கப்பலில் ஏறிக்கொண்டார்கள் தண்ணீருடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி வெள்ளம் வருது அப்போதான் அந்த காபிர்களுக்கு புரியுது நூஹ் நபி சொன்னது உண்மைதான் அப்படின்றது எனவே அந்த மக்கள் அனைவருமே தன் காப்பாற்றிக் கொள்வதற்காக மலை உச்சியை நோக்கி ஓடுகிறார்கள் மேலும் நூஹ் நபியின் மனைவியும் மகனும் மலை உச்சியில் ஏறுவதை கண்ட நூஹ் நபி வாங்க வந்து கப்பல்ல ஏறுங்க உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு எவ்வளவோ கத்தி கூப்பிடுறாங்க ஆனால் அவர்கள் இருவருமே நூஹ் நபியுடைய பேச்சை கேட்கவே இல்லை அவங்க பேச்சு கேட்காம மலை உச்சிக்கு சென்று விட்டார்கள் ஒரு பெரிய அலை அந்த மலைக்கு மேலே வந்து அவர்களை உள்ளே இழுத்தது நாங்க எங்களை பாத்துக்குவோம் அப்படின்னு சொன்ன ரெண்டு பேருமே இறந்து விட்டார்கள் அந்த வெள்ளம் அனைத்து காஃபிர்களையும் அழித்தது பூமி முழுவதுமே வெள்ளத்தால் நிறைந்தது பின்பு நூ லிசலாம் அவர்கள் பிஸ்மில்லாஹ் என்று கூறினார்கள் கூறியதுமே அந்த கப்பல் நகர ஆரம்பித்தது மழையும் நின்றுவிட்டது ஆனால் உலகம் முழுவதுமே நீரால் நிரப்பப்பட்டு விட்டது எனவே நூ லகிசலாம் அவர்கள் ரொம்ப தூரம் பயணம் செய்யணும் அப்படின்னு உணர்றாங்க அந்த கப்பல்ல மொத்தம் எண்பது பேர் இருந்தாங்க அந்த மக்களுக்கும் பறவைகளுக்கும் விலங்குகள் அனைவருக்குமே நூஹ் நபி ஏற்கனவே தேவையான அளவு உணவை எடுத்து வைத்திருந்தார்கள் ரொம்ப நாளா கப்பலில் பயணம் செய்து கொண்டே இருக்காங்க நாம் வாழ்வதற்கு எங்கேயாவது இடம் கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக கப்பல்ல இருந்த ஒரு காகத்தை அனுப்புறாங்க ஆனா அந்த காகம் திரும்ப வரவே இல்லை பின்பு மறுபடியும் பல நாட்கள் ஆகிறது பயணம் செய்து கொண்டே இருக்காங்க பின்பு மறுபடியும் கப்பலில் இருந்து ஒரு புறாவை அனுப்பி பாக்குறாங்க அந்த புறா கொஞ்ச நாள் கழித்து ஒரு மரத்துடைய இலையை கொண்டு வந்தது அந்த இலையை கண்ட நூஹ் நபி நாம் இடத்திற்கு அருகே வந்து விட்டோம் அப்படின்னு உணர்றாங்க இன்னும் சிறிது நாட்கள் பயணம் செய்றாங்க பின்பு ஒரு மலை உச்சியை அடைந்தார்கள் அந்த மலையின் பெயர் ஜூதி மலை அல்லாஹு தாலா உலக மக்களுக்கு இரு அத்தாட்சிகளை வைத்துள்ளான் ஒன்று ஃபிரௌனின் உடல் இரண்டு நூஹ் நபியின் கப்பல் எனவே நூஹ் நபியின் இந்த கப்பல் உலக மக்களுக்கு அத்தாட்சியாக இன்னும் உள்ளது நூஹ் நபி பிஸ்மில்லாஹ் என்று கூறியதும் கப்பல் நின்றுவிட்டது அவர்களுடைய நூத்தி ஐம்பது நாட்கள் பயணம் முடிவடைந்தது நூ சலாம் அவர்கள் முதலில் அனைத்து பறவைகள் விலங்குகளை நிலத்தில் வெளியேற்றினார்கள் பின்பு நூஹ் நபியும் அந்த கப்பலில் இருந்து எண்பது முஸ்லிம் மக்களும் வெளியேறினார்கள் பின்பு நபி இறைவனுக்கு சஜிதா செய்தார்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் அதுதான் மனித இனத்திற்கு ஒரு புது ஆரம்பமாக இருந்தது மேலும் நூஹ் நபி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்தார்கள் இந்த வீடியோ மூலமா நூஹ் நபியுடைய வரலாற்றை அறிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோவை முழுசா பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க முதல் கேள்வி நோ அலஹிசலாம் அவர்களுடன் கப்பலில் எத்தனை முஸ்லிம் மக்கள் பயணம் செய்தார்கள் இரண்டாவது கேள்வி காஃபிர்களை அல்லாஹ் தாலா எப்படி அளித்தான் மூன்றாவது கேள்வி நோ அலஹிசலாம் அவர்களின் கப்பல் எந்த மலையில் ஒதுங்கியது இந்த மூன்று கேள்விகளுக்கான பதிலையும் இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி வேற யாருடைய வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷால்லா நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்